ஹை ஹலோ வணக்கம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் செலிபிரிட்டி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்போ நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிக்பஸ் நிகழ்ச்சியோட ஏழாவது சீசன் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியிருக்க நிலையில் சமீபத்தில் ஒரு பயங்கரமான ப்ரோமோ வைரலாகி இருக்குது பிக்பாஸ் நிகழ்ச்சி ஏழாவது சீசன் இருந்தே விறுவிறுப்பாக போயிட்டு இருக்க நிலையில் இப்போ வெளியாகி இருக்க ப்ரோமோவில் வனிதாவோட மகள் ஜோவிகா நடிகை விசித்ரா கிட்ட ஆக்ரோஷமாக பேசுகிறது பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சி ஏழாவது சீசன் கடந்த அக்டோபர் ஒன்னாம் தேதி பிரம்மாண்டமா தொடங்கப்பட்டு பாபா சலதர யுகேந்திரன் வினுஷா சரவண விக்ரம் உள்ளிட்ட பலரோட வனிதா விஜயகுமாரோட மகள் ஜோவிகா விஜயகுமார் பங்கேற்று இருந்தாங்க இது மூலமா குறைந்த வயதுல பாஸ் நிகழ்ச்சியில பங்கேற்றவர் அப்படிங்கிற சிறப்பினையும் பெற்றிருக்க ஜோவிகா முதல் நாள்ல இருந்தே அம்மாவுக்கு சமமா அசத்தி வந்துட்டு இருக்காங்க கடந்த சீசன்கள் பங்கேற்ற வனிதா விஜயகுமார் பிக் பாஸ் வீட்டையே ரெண்டாக்கிற விதமா பரபரப்பா இயங்கி நிகழ்ச்சியில பல அதிரடி திருப்பங்களை அரங்கேற்றி இருந்தாங்க இந்த சீசன் அவங்களோட மகள் பங்கேற்க இருக்காங்க அப்படிங்கிற அறிவிப்பு வெளியான உடனே கேள்வியுமே பிக் பாஸ் ரசிகர்கள் பலரும் அம்மாவை போல அதிரடியா இருப்பாங்களா இல்லனா அடக்கி வாசிப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியோடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்தாங்க ஆனா ரசிகர்களோட கேள்விக்கு ஜோவிகா முதல் நாள்லயே பதிலடி கொடுத்தாங்க தனக்கு படிப்பு வரல அப்படிங்கறதால ஒன்பதாவது வகுப்புலயே நிறுத்திட்டதா ஜோவிகா சொல்லியிருந்தாங்க இதை கேட்ட நடிகை விசித்ரா எப்படி இருந்தாலும் டுவெல்த் வரைக்கும் படிக்கணும்ல அடிப்படை கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை கண்டுக்காத ஜோவிகா வேற விஷயத்தை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசித்ராவுக்கு நோஸ்கட் கொடுத்துறாங்க தொடர்ந்து நேற்று நடைபெற்ற பிளாக் டவுன் வெரிஃபைட் நிகழ்ச்சியில சரவண விக்ரமோட போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜோவிகா எல்லாரும் என்னோட படிப்பை பத்தியே பேசுறாங்க எனக்கும் படிக்க ஆசை இரு எனக்கும் படிக்கணும்ங்கிற ஆசை இருந்துச்சு ஆனா எனக்கு படிப்பு வரல அதனால எனக்குள்ள என்ன டேலண்ட் இருக்கு அப்படிங்கறத ஃபைன் பண்றதுக்காக நான் முயற்சி செஞ்சேன் இதுக்கு என் அம்மாவும் சப்போர்ட் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருந்தாங்க இதுக்கு ஹவுஸ்மேட்ஸ் மீட்ஸ் பாடரும் பாராட்டுகளும் தெரிவிச்சிருந்தாங்க இதுக்கு இன்னைக்கு வெளியாகி இருக்க ப்ரோமோல முதல்ல பேசுற நடிகை விசிக்ரா நான் ஜோவிகாவோட படிப்பு பத்தி பேசல பேசிக்கா கல்வி எல்லாருக்குமே தேவை அப்படிங்கறத சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே குறிக்கிடுற ஜோவிகா எல்லாருமே படிச்சுதான் பெரிய ஆளாகணும் அப்படிங்கறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் சொல்றாங்க இதுக்கு விசித்ரா குறுக்க ஏதோ சொல்ல வர பேசிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜோவிகா பேசுறாங்க படிப்போன்ற விஷயத்தை நிறைய குழந்தைகள் தப்பான விஷயத்துல போகுது அத ரெப்ரசென்ட் பண்ணி தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோவிகா சொல்றாங்க அதுக்கு இதை கேட்ட விசித்ரா நான் சொன்னதுக்கும் நீ சொன்னதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வராங்க நான் பேசிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜோவிகா கத்துறாங்க இத கேட்டு விசித்ரா அமைதியாயிடுறாங்க இந்த ப்ரோமோ இப்ப வந்து வைரல் ஆகி வர நிலையில ஜோவிகாக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு வராங்க இதுல ஒரு சிலர் வந்து இந்த வயதுல இவ்வளவு தெளிவான பேச்சு உண்மையான வார்த்தை அருமை ஜோவிகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வராங்க வனிதா எட்டு அடி பாஞ்சா ஜோவிகா பதினாறு அடி இல்ல அறுபத்தி அடி அப்படின்னு சொல்லிட்டு வனிதா விட ஜோவிகாக்கு வந்து ரொம்ப பக்குவம் அதிகம் அப்படிங்கிற தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க ஒரு சிலர் மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் படிப்போட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு கண்டினியூஸா மூணு நாலு ப்ரோமோ வெளியானனால மூணாவது ப்ரோமோ பார்த்த எல்லாரும் இப்படி சொல்ல நாலாவது ப்ரோமோ பார்த்ததும் எல்லாரும் ஜோவிகாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ நீங்க என்ன சொல்றீங்க ஜோவிகா சொன்னது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா இல்ல விசித்ரா சொன்னது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கும் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பிக் பாஸ் அப்டேட் உடனே உடனே நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க செலிபிரிட்டி நியூஸ் உடனே உடனே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் செலிபிரிட்டி டாக்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க